நீங்கள் கற்பம் அடைய முயற்சி செய்து வருகிறீர்களா? நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் முதல் முயற்சியிலேயே உங்களுக்கு கற்பம் தரித்துவிடும். ஆனால் ஒரு சில தம்பதியினருக்கு இது நேரமாகும். உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இதனை எளிதாக அடைய அறிவியல் சார்ந்த முறையில் எத்தனை முறை உடல் உறவு கொண்டால் கற்பம் அடையலாம் என்பதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கற்பம் அடையும் வாய்ப்பு அதிகரிப்பதற்கும் குறைவதற்கும் ஒரு சில காரணங்களால் உள்ளன. உங்களுக்கு விரைவாக கற்பம் அடையும் ஆசை இருந்தால் எப்போது எத்தனை முறை உடல் உறவு கொண்டால் அது சாத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருத்தல் நலம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அடிக்கடி அன்பு பரிமாறி உடல் உறவு கொண்டால் நீங்கள் கற்பம் அடையும் வாய்ப்பு அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. தம்பதியினர் கற்பம் அடையும் முன்பாக சராசரியாக 78 முறை உடல் உறவு கொள்வதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. இது 158 நாட்கள் அல்லது 6 மாதங்களுக்குள் நடக்கிறது. கற்பம் அடைய முயற்சி செய்யும் தம்பதிகள் ஒரு மாதத்திற்கு 13 முறை உடல் உறவு கொள்வதாகவும் அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அடிக்கடி உடல் உறவு கொள்வது நீங்கள் நினைக்கும் அளவிற்கு அந்த அளவு சுகத்தை தராது. கற்பம் அடைவதற்காக உடல் உறவு கொள்ளும் போது இது ஏதோ ஒரு அன்றாட வேலை செய்வது போல உள்ளதை உணர்வதாக பல தம்பதியினர் கூறுகின்றனர். ஒரு சிலர் எங்கு அவர்களால் கற்பம் அடைந்து விடாமல் போய்விட்டுமோ என பயந்து ஒரு வித மன அழுத்தத்தில் உடல் உறவு கொள்வதாக சொல்கிறார்கள். குழந்தைக்காக உடல் உறவு கொள்ளும் போது உங்கள் இருவரை பற்றி ஒருவருக்கொருவர் நினைத்து பாருங்கள். இது படுக்கையில் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் என நிபுணர்கள் அறிவுரை கூறுகின்றனர். எந்த நேரத்தில் உடல் உறவு கொண்டால் விரைவில் கற்பம் அடையலாம்? ஓவுலேஷன் நடப்பதற்கு 5 நாட்கள் முன்பும் ஓவுலேஷன் நாளிலும் தான் ஒரு பெண்ணுக்கு கற்பம் அடையுக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கர்ப்பப்பையில் இருந்து கருமுட்டை வெளிவரும் நாளையே ஓவுலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வர். எனவே ஓவுலேஷன் நாள் மற்றும் அதற்கு 3 அல்லது 4 நாட்கள் முன்பு உடல் உறவு கொண்டால் கருத்தரிக்கும் வாய்ப்பு கூடுகிறது. கருமுட்டை வெளி வந்த 12 முதல் 24 மணி நேரம் மட்டுமே அது உயிராக இருக்கும். அதற்குள் அது விந்தணுவோடு சேர்ந்து விட்டால் கரு உருவாகிவிடும். இல்லையெனில் அந்த கருமுட்டை இறந்து வெளியேற்றப்பட்டுவிடும். பிறகு நீங்கள் அடுத்த மாதம் வரை காத்திருக்க நேரிடும். உங்கள் மாதவிடாய் நாளை சரியாக கணக்கு செய்து உங்கள் ஓவுலேஷன் தேதியை குறித்து வைத்து அதற்கு தகுந்தாற்போல் உடல் உறவு கொள்ளுங்கள். 28 நாட்கள் மாதவிடாய் சுழற்சி கொண்ட பெண்கள் சரியாக 14ஆம் நாளில் ஓவுலேட் செய்வார்கள். உங்கள் மாதவிடாய் சுழற்சிக்கு தகுந்தாற்போல் இந்த நாளை கூட்டவோ குறைக்கவோ செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாயாக இருந்தால் அது தாமதாக கூட நடக்கலாம்.